ஃபிசிக்ஸ் என்சிஆர்டி வந்து தியரி மட்டும் தான், நியூமரிக்கல் அதில் என்சிஆர்டியோட அப்ளிகேஷன்ஸ் தான் வந்து நிறைய நியூமரிக்கல்ஸ்லாம் கேட்குறாங்க. ஸோ நீங்கள் அதான் ப்ரீவியஸ் இயர் க்வெஷ்சன் பேப்பர்ஸு ஸ்டடி மெட்டீரியல்ஸ்லாம் நிறையா ப்ராப்ளம் சால்வ் பண்ணணும், நிறைய சால்வ் பண்ணும். அதை சால்வ் பண்ண தான் நீங்கள் இந்த 90-80% மார்க் வந்து ப்ராப்ளம் நியூமரிக்கல்ஸ் தான். ஃபிசிக்ஸ் நீங்கள் ஃபுல் நியூமரிக்கல்ஸ் கான்சென்ட்ரேட் பண்ணுறது இல்லாமல் நீங்கள் தியரி க்வெஷ்சன்ஸ் இந்த டைம் நான் எதுனா நீட்டில் வந்து ஒரு 7-8 க்வெஷ்சன்ஸ் வந்து தியரி க்வெஷ்சன்ஸ் அப்படியே என்சிஆர்டியில் இருந்து தியரி க்வெஷ்சன்ஸ்லாம் என்சிஆர்டி விட்டு வெளியே வராது. தியரி க்வெஷ்சன்ஸ் வந்து என்சிஆர்டி லைன்ஸ் வந்து அந்த 7-8 க்வெஷ்சன்ஸ் அதுவும் இம்பார்ட்டன்ட். அந்த ஃபைனல் டேஸில் வந்து இதெல்லாம் இம்பார்ட்டண்ட்டோ அந்த லைன்ஸ் எல்லாம் வந்து என்சிஆர் லைன்ஸ் பிரிண்ட் அவுட் மட்டும் கொடுத்துட்டாங்க, ஃபுல்லாக படிக்க திருப்பி படிக்க டைம் இருக்காது அப்படின்ட்டு. மெயினாக நியூமரிக்கல்ஸ் தான் ஃபோக்கஸ் பண்ணுவோம்ல எல்லோரும் நீட்டுக்கு. தியரி க்வெஷ்சன்ஸும் பண்ணதுனால தான் அந்த ஃபுல் மார்க் நீங்கள் 180-150 அப்படி வந்து நீங்கள் ரீச் பண்ணிடலாம். ஃபுல் மார்க் எடுக்கணும்னா இதுலேயும் கான்சென்ட்ரேட் பண்ணும். நிறைய பேர் வந்து நீட் இந்த கோச்சிங் போகிறவங்களாம் தியரி க்வெஷ்சன்ஸ்க்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ட்டே கொடுக்க மாட்டாங்க. அந்த லாஸ்ட் ஒரு 7-8 க்வெஷ்சன் இந்த வாட்டி அதிகமாகவே கேட்டாங்க தியரி க்வெஷ்சன்ஸு. ஸோ அது பண்ணால் தான் ஃபுல் மார்க் 180 எடுக்க முடியும்.